அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானும் நேற்று ஒரு லைஃப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த லைஃப்ல வீடியோ போட்டதால எனக்கு கொஞ்சம் பேர் கணக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீங்க. அந்த கருத்தூடாக உங்களை கொண்டு வந்து சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நான் அவரை வந்து அதுல இழந்துட்டாருன்னு சொல்லியில்லை. இப்படி ஒரு ஃபேஸ்புக்லேயும் தன் இணையதளத்திலையும் வந்திருக்குன்றத அந்த இணையதளத்தின் லிங்க் கூட என்ற வீடியோக்களை விட்டுருக்குறேன். இந்த வீடியோக்களும் அந்த லிங்க் விட்டுருக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். மற்றபடி அப்படி என்ன எனக்கு இல்லை, அவரை கொன்று நான் வாழணும்னு அவசியம் இல்லை. என்னதான் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி என்ற நிலைமை வந்து இன்னும் நல்ல நிலைமை ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் மருத்துவமனை என்ற அறிக்கையின்படி அவர் நிலைமை இருக்கிறார், தயிர் சாதம் சாப்பிட்றார் என்ற மாதிரி எல்லா நியூஸும் வெளியில் வந்து கொண்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் அவர் நிலைமை இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செல்வி ஜெயலலிதாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் சிரங்கள் சேர்ந்ததோ அதே மாதிரி கலைஞர் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே அவற்றை தொண்டர்மை கூடியிருக்கிறத நீங்கள் காணக்கூடியா இருக்குது. கொண்டு வரும்புற வதந்தியை வந்து நான் பரப்பியில் வதந்தி வந்து இப்படித்தான் வந்தது. அந்த வழியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது வதந்தியோ இல்லை உண்மையோ வந்து இன்னும் ஒருவருக்கும் தெளிவாக தெரியாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நீங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நடந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அறிக்கை முழுக்க, அதாவது மருத்துவமனை விட்ட அறிக்கையிலிருந்து பல அறிக்கைகள் வந்து அது பொய்யாத்தான் இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் ஒருக்கா கூட கண்ணில் காட்டாமல் வெளியில் கொண்டு வந்தது குணமாத்தான். அந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறபடியாத்தான் இந்த வதந்தியில் வதந்தி எழுதுறதுக்கு சோமா இருக்கு. இன்றைய நான் இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக அவங்களுக்கு சொன்னேன். அதாவது இது எவ்வளோத்துக்கு உண்மையானு எனக்கு தெரியாது. ஸோ என்றாலும் நான் அதை சொன்னதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஆனால் மற்றபடி நான் வந்து ஒரு பொய்யான இதை பரப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன விட என்ன இதுன்னு எல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். உங்களுக்கு நான் உண்டு ஒன்று சொல்கிறேன், நாங்கள் எல்லாரும் வந்து எங்கே போய்கொண்டிருக்கோம்டா அந்த பயணம் வந்து முடிவு வந்து சாத்தாங்க. ஸோ அது யாருக்கும் போகும் ஒரு கார் வந்தே தீரும், அதில் மாற்றில்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம்.